हेलो फ्रेंड्स, वेलकम टू चैनल गेमिंग। इन्हीं नम पाक पड़ने से क्लास को रैंकड मैच गेम प्ले दाँ अभी स्पेशल कहीं ना वेर लेवल किल पड़ी नया किल नम्बर टीमेट्सोड पड़ी अद मट डेमेज सेम डेमेज फुल डेमेज वे लेवल अधिक अच्छी ओके फैक्ट्री इक विटा फैक्ट्री वह सेकंड्स मुझे वे पेटर नम्बर टीमेट्स को विंड मैच दाँ नम पसंद विंड मैच दाँ प्रचन सेशन स्मूत पोच गेम ओके एनिमी से वेगंटा अंत मेल और ओडिटर पाई वांगे पाई वांग ओडिटर आक्चल अड़े वांग ना सोलो सके पाक मेल पेट प्रवीण मेल ऐसा पाँच पाँचा अगले वेद प्रवीन ना आई अभी पड़े अब डट्टे सर ओके ना इतना सैडिये मेल वह अगर इवन ओडा अब अच्छा वे अड़ी अमीचा वेल नाक पड़िया ओके सामने नाक पड़ो की और एनिमी टीम सारी नंबर सारी ना कड़ी वरी वे सेटर और तमिलना नम्बर वह हेल्प माटा सर ओके पाकलानुन वे கடைசி நேரத்தில் அதான் இருக்கல மேட்ரு செம மேட்ரு ஓகே இங்கே இருந்தால் நம்ம மேலே போட்டால் அவனை நாக்கு பண்ணியாச்சு ரெண்டு பேரும் நாக் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே கில் எடுத்துடலாம் நம்மளும் எல்லாத்தையுமே இங்கே முடிச்சிட்டாங்க ஸோ அதான் பிரச்சனையாக போச்சு இந்த சாரி நண்பாங்கிறவன் தான் கடைசி இந்த கடைசியில் வந்து ஜெயிச்சிடணும் எப்படி இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க அவங்க நானும் போகிற போட்டு மெடிக்கலீடு போட்டுக்கிட்டே இருப்பேன் அவனும் போட்டுக்கிட்டே இருப்பான் அந்த ஜோன் முடியாத இடத்துல ஃபேக்ட்ரி மேலே நின்றுக்கிட்டு இந்த வேலை நடக்கும் அவன் ஃபேக்ட்ரி கீழே இருப்பான் ஆனால் எப்படி தான் ஜெயிப்பான்னு எனக்கும் தெரியல கடைசியில் ஜெயிச்சு நான் ஃபேக்ட்ரி கீழே இருப்பேன் அவன் ஃபேக்ட்ரி மேலே இருப்பான் நான் தான் சாரி தப்பாக சொல்லிட்டேன் சரி ஓகே பார்த்துக்கலாம் இப்போ தான் ஜோன் வந்துருச்சு அந்த லூஸ் போய் மேலே ஓடி போயிட்டான் ஓகே நீங்கள் வெயிட் பண்ணி சரி வாடான்ட்டு நாலு மெடிக்கல் கிட்ட இருந்துச்சு நாலு அஞ்சு மெடிக்கல் கிட்ட இருந்துச்சு சரி அப்படி இந்த அங்கே தான் நின்றுட்டு இருக்கான் பா மேலே நின்றுட்டு இருக்கான் செம்மையாக அடி வாங்குறான் அத்தனையும் அடி வாங்குவான் ஜோனில் மாட்டிக்கிட்டு திரும்பி ஸ்டெப்ஸ் மேலே ஏறுவான் எப்படி தப்பிச்சானே சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை கடைசி வரைக்கும் ஓகே இப்போ பாருங்கள் எனக்குள்ள என்கிட்ட அஞ்சு மெடிக்கல் கிட்ட இருந்துச்சு இத்தனைக்கும் இந்த பிரவீன் பையர் லூஸு மாதிரி இப்போ போடு இப்போ போடணும் அவசரப்படுத்தினான் தேவலாமல் அதில் ஒரு மெடிக்கல் கிட் வேஸ்ட் பண்ணேன் அதை மட்டும் அப்போ போடாமல் இருந்தேனாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது கொஞ்சம் கடைசி நேரத்தில் நின்று கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நம்ம அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்க கொஞ்சம் ஹெல்ப் ஆயிருக்கும் பரவாயில்ல இருந்தாலும் போயிடுச்சு இப்போ இன்னும் ரெண்டு மெடிக்கல் கிட்ட இருக்குது நானும் சுற்றி விட்டுக்கிட்டே இருப்பேன் அவனும் மேலே வந்து வெளியிடாவே மெடிக்கல் கிட்டே போட்டுட்டு இருக்கான் போல் அவள் செம்மையை நானும் என்னோட இவ்வளோ டைம் ஆச்சு இன்னும் அவன் சாகமாட்டிக்கிறான் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துருக்கேன் கடைசியில் நம்ம டிஃபீட்னு வருது மேலே போய் பார்த்தா அவன் போட்டு சாவடிக்கிறான் அவன் கொஞ்சம் தான் லைஃப் இருந்துச்சு கடைசி நேரத்தில் அந்த ஒரு மெடிக்கலுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணுறதை வந்து கொஞ்சம் லேட்டாக யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த செம்மையாக ஜெயிச்சிருக்கலாம் சரி ஓகே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து இந்த மேட்ச் வந்துட்டோம் இது வந்து அப்சர்வேட்டரியில் நடந்த மேட்ச் ஓகே எல்லாம் வெறி கொண்டு வாங்கி சுற்றிட்டு இருக்காங்க எவ்வளோ வந்தாலும் அடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஏஎன்என் ஃபோர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கோம் பாருங்க இப்போ டேமேஜ் ரொம்ப தான் அதிகமாக இருக்கும் சரி ஓகே பார்த்துக்கலாம் எங்கே போய் போகிறீங்க நம்ம பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு தேரி இப்போ இந்த மேட்ச்சில் எவனே நாக் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அறிவாளி ஆட்டம் இங்கே ஒருத்தன் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கான் அந்த இடத்துல தான் நம்மளுக்கு தெரியாது நம்ம கண்ணுக்கு அந்த மரத்துக்கிட்ட ஒழிஞ்சிட்டு இருந்தான் வாடான்னு சொல்லிட்டு வர வச்சு அடிப்பேன் அவனை இந்த அங்கே நின்றுட்டு இருக்கான் பாய ஆனால் நம்மளுக்கு சமையல் குறைச்சி விட்டான் நம்ம அவனை சும்மா விட்டுருவோம்மா அடிச்சு அமுச்சுட்டு வச்சு போடா வெளில அப்படின்ட்டு பாவம் ஓசிகள் தானே இது நம்ம ஆளே இருக்குமே அடிச்சு அவனை தான் அடிச்சுட்டுருக்கோம் அதனால பிரச்சனை இல்லை கில் அப்படியே கிடைச்சதில்ல நம்ம டீமுக்கு தானே சப்போர்ட்டாக இருக்குது சரி ஓகே பார்த்துக்கலாம் இப்போ எனிமீஸில் மூணு பேர் நம்ம டீமில் மூணு பேர் தான் இருக்கும் நம்ம டீம்லேயும் எவனோ ஒருத்தனை முடிச்சு விட்டாங்க எனிமீஸ் சரி ஓகே பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நம்மளுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காப்ல என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறேன் எனக்கு சுத்தமாக தெரியல இங்கேருந்து அப்படிலாம் நின்றுட்டு இருக்கான் கஷ்டில் பார்த்தா அங்கே இனிமே ஓடிட்டு இருக்கான் போல அதுதான் அப்படின்னு ஸ்கோப் போட்டு பார்த்துட்டு இருக்கான் நானும் அடிக்கிறேன் அடிக்கிறேன் பயில பயன்ஸும் குறையுது பையன் குரங்காக இருப்பான் போல அங்கேயும் இங்கேயும் எகிரி வச்சு ஓடி போயிட்டான் அங்கிட்டு எப்படி பண்ணோன்னே தெரில நம்ம நாங்கள் ஒருத்தன நாக் பண்ணி வச்சு வேற வச்சிருக்கான் ஓகே சூப்பர் கில்லும் எடுத்துட்டான் செம்ம வேறு லெவல் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம மூணு பேர் இருக்கோம் அந்த ஒரு தைரியத்தில் நின்று இங்கே சுற்றிட்டு இருக்கேன் இவன் என்ன பண்ணுறான்னு தெரில ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறிக்கிட்டே நம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கான் நான் பாட்டு உட்காந்து கொஞ்சம் உட்காந்து அது ஏன் மேலே ஏறுறான் இப்போ நான் விட்டு நான் ஓ மேலே ஏறான்னு சொல்லிட்டு நானும் இன்னும் விளையாண்டுட்டு இருந்தோம் இப்படியே விளையாண்டு இருக்க டக்குனு வந்துருச்சு சரி டக்குனு ஓடி போய்டும் உயிர் தான் இங்கே வந்துட்டு கடைசியில் ஒருத்தன் மட்டும்தான் நம்ம செம்மையாக அனுப்பிச்சு விட்டாச்சு செம்மையாக மேட்சும் ஜெயிச்சு விட்டாச்சு ஓகே இப்போ வரைக்கும் பார்த்திங்க ரெண்டு கில் பண்ணியிருக்கோம் ரெண்டு கிலோ இல்லை அந்த போன மேட்சில் ரெண்டு கிலோ அது ஃபஸ்ட்டு பிஸ்டலில் வந்து செம்மையாக ஏதோ கில்ஸ் பண்ணியிருந்தால் மறந்து போச்சு சரி உங்கள் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ என்ன செகண்ட்ஸ் ரொம்ப ஸ்பீடாக ஸ்பீடாக இல்லை ஸ்லோவாக ஓடிட்டு இருக்கு முடிச்சு விட மாட்டேது சரி ஓகே நம்ம இப்போ டாம்சனுக்கு ஏன் இன்ஃபோர் வச்சிருக்கோம் வேறு லெவல் அடிக்குது இப்போ ஏன் இன்ஃபோர் சொல்லவே தவிர காலையில் மேட்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் தெரிஞ்சிருக்கும் ஓகே இது போட்ட முன்னாடி மேட்சஸ்லாம் பார்க்கலாம் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க செம்மையாக இருக்கும் வேறு லெவலில் இருக்க மேட்ச் தான் நாங்கள் போட்டிருக்கோம் அந்த அங்கே செம்மையாக அடி வாங்கினா பட் பய தப்பிச்சிட்டான் அவனுக்கு தான் சுற்றி ஸ்கோப் போட்டு ஸ்கோப் அதான் அந்த ரேஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அந்த ரெட் மார்க் காமிக்கும்ல அந்த இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் காட்டும் காட்டும்ட்டு காமிக்க மாட்டேது பையன் இங்கே ஓடி போயிட்டான் சரி ஓகே இங்கே எல்லாம் மேலே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல நல்லா தெரியுது கொஞ்சம் மண்டையை காட்டினா அடிச்சிடலாம் ஸ்கோப்பின் ஸ்கோப் போட்டால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அந்த இடத்துல அவன் செம்மையாக ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு நம்ம ரெட் மார்க் காமிக்குது ஆனால் நம்மளுக்கு அவனை காமிக்க மாட்டேது அவன் சூப்பராக ஒழிஞ்சிருக்கனால சரி ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பேரை போட்டே தள்ளிட்டாங்க ஸோ பிரச்சனை இல்லை இங்கே கீழே ஒருத்தன் ஓடனா அவனை அடிச்சு அமுச்சுட்டாச்சு போட விளையாட்டு கீழே எடுத்து கொடுத்துறாங்க நம்மளுங்க எல்லாம் சொல்லவே தேவையில்ல சூப்பராக பண்ணுவாங்க ஓகே மேலே ஒருத்தன் அவனே சுற்றிட்டு இருக்கான் கடைசி ஆள் போல அவன் அவன் தான் கடைசி ஆள் ஆமாம் இன்னும் ஒருத்தன் மட்டும் இருக்கான் அவன் மட்டும் இருக்கான் ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அவனை தான் டீல் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த இடத்துல எங்கட ஆளை கணும் வாடா 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 வரல
ஓகே இவங்க முன்னாடி ஏறுவோம், நம்மளாம் அங்கேயே சுத்திட்டு இருக்காங்க. செம்மையாக அடிச்சு விட்டாச்சு, நம்மளால அடிக்கிறான் நம்ம அவனுக்கு பேக்கப் கொடுத்துட்டு சிமியா செம்மையாக அடிச்சு விட்டோம். வேற லெவல் அடி ஹெட் ஷாட் முடிச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டாச்சு போடா வெள்ளன்ட்டு. ஓகே அப்புறம் நான் வெஸ்ட் லெவலில் திரும்பி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஓகே நினைப்பாரு டாம்சன் போதும் இது டாம்சனா? இல்லை இல்லை சாரி சார், நம்ம டாம்சன் பர்ச்சேஸ் பண்ணல, எம்என் 887 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சாரி தப்பா சொல்லிட்டேன், நான் அதானே பார்த்தேன் ஏதோ வேறு மாதிரி இருக்குது இந்த கன்னு, அது நான் யூஸ் பண்ணவே இல்லையா இந்த ஷார்ட் கன்னியே, அதனால தான் எனக்கு தெரில டாம்சனா ஏ94 யூஸ் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். அது ஸோ அதை கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு, டாம்சனா இல்லை எம்என் 887 ஏன்னா ஏ94 தானே ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதான் சரியாக தெரில. சரி ஓகே பார்த்துக்கலாம், ஏ94 எம்என் 887. ஓகே நம்ம ஆளுங்க ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க, ஒருத்தன் மட்டும் அங்கே தான் சைடில் ஏறி பின்னாடி ஏதோ பண்ணி காமெடி பண்ணிகிட்டு இருக்காப்ல. சரி என்ன பண்ணுறேன்னு பார்த்து போகணும் சொல்லிட்டு நானும் இங்கே இங்கே சுற்றிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தா பாம்பெலாம் போடுறாங்க, நம்மளை லாக் பண்ணி விட்டாங்க. எப்படியா இது பாசிபிள், எப்படா போட்டிங்க அப்படின்னு விட்டு கவலையாக இருந்துச்சு. அவர் நம்ம தலையெல்லாம் பிரவீன் இருக்கான விட்டுருவாளா அப்படின்னு சொல்லிட்டு அக்கள் வந்து காப்பாற்றி விட்டேன் நம்மளை. ஸோ பிரச்சனை சூப்பராக தான் பேசுகிறோம், நம்ம அங்கே பின்னாடி ஏறி பின்னாடியாக போனவன் அடித்து சாவ அடிக்கிறான் ஒவ்வொருத்தனையாக. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் இருக்கான், அவன் நம்ம கையில் சாவான கடைசியாக இருக்கிற இனிமே வேறு லெவல் மேட்ச் எல்லாம் சொல்லணுமா, வர ஒவ்வொருத்தரும் நம்மள்கிட்ட வந்து சாவுறாங்க. சரி ஓகே இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், அவங்க ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தோற்றுருவோம் தான் நினைக்கிறேன். ஆமாம் தோற்றுருவோன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம் விடுங்க. மற்ற மேட்ச்ல பண்ண முடியுமான்னு ஓகே சீக்கிரம் விட மாட்டேங்குது, விட்டு விட விட்டாங்க. ஓகே இப்போ நேராக ஏற வேண்டியதான் போட்டு அந்த வருவாங்களே, அங்கே தான் நேராக வருவாங்க, அடிச்சு அனுப்பிச்சி விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூஞ்ச மட்டும் இருக்கு ஐயோ எல்லாம் சைடில் ஏறுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம ஆளுங்களாம் அப்போ ஏட்டாங்க, எல்லா ஒருத்தன் நாக் பண்ணி விட்ருவாங்க, அதான் கொஞ்சம் பிரச்சனையாக போயிடும். நம்ம ஆள் ஒருத்தன் பார்த்துருந்தாங்க பாருங்க, அங்கே அடி வாங்கி செம்மையாக அடி வாங்கி நாக் ஆகிட்டான். அவன் தான் சொன்னான்டே எல்லாருமே இங்கே தான்டா இருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம பசங்களை இங்கிட்டு சுற்றி இருந்தவங்க அவன் சொன்னதுக்கப்புறம் எல்லாம் அங்கிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம், எல்லாம் அப்படியும் போயும் ஒன்றும் பண்ண முடியல, அவங்க ரெடியாக இருந்திருக்காங்க போல. நம்ம வருவோன்ட்டுங்க பாருங்க, எப்படி வந்தவனே பிரவீன் நல்லா அடி அடிச்சு அமுச்சு விட்டாங்க. இங்கே இவன்ட்ட நான் டீல் பண்ணுறதுக்குள்ளே இங்கே வந்துட்டான் இவன், ஐயோ என்ன அடி அடிக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. அவங்க இடத்துல வச்சு அவங்க நம்மளை முடியாத பிளான் போட்டிருக்காங்க போல், வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அடிச்சு அமுச்சு விட்டாங்க போங்கடா வெளில அப்படின்ட்டு. சேவாக்கே நீ எவ்வளோ நல்லா ஆடுவே, அவனுக்கு நாங்களுக்கு ஒரு காலம் வருண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடுத்த இங்கே மாஸ்டர் ட்ரிக்ஸ் வந்துட்டோம். இதான் எப்படி நம்மளை லக்கி பிளேஸ் ஆச்சு, ஆனால் என்ன ஆகும் மட்டும் கடைசியில் பாருங்கள். வேற லெவலில் இருக்கும். ஓகே இப்போ ஏ94 இருக்குது, அந்த எம்என் 887 அதே கன் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். காசு நிறையா இருக்குது கடைசி நேரத்துக்குனால, கடைசி நேரங்கிறனால ஓகே கொஞ்சம் கொஞ்சம் திக்கும், கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது கூட சத்திக்குது பாருங்கள். ஓகே பார்த்துக்கலாம், அங்கே ஒருத்தன் ஓடுறான், ஐ சம்மாடி வாங்குறான் ஆனால் ஓடி போயிடுறாங்க. அடங்கப்பா யாராவீங்க, கொஞ்சம் நின்று என்கிட்ட நாக் ஆகிட்டு போங்கடா, ஏன்டா அப்படி படுத்துறீங்க அங்கே பாருங்க, நம்மால் சமையல் ஆக்காய் நடக்கிறான், என்னடா நடக்குதுங்க அதுக்குள்ள இனியாரா எங்கேருந்துரா வந்த வீடே ஆ போடுற தலைவன் ஆ தலைவனையும் போட்டாங்க, என்னடா நடக்குதுங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம ஒருத்தனை அடித்தான் அவன் நம்மளை அடிக்கிறான், அவனை வந்து நம்மளால் இன்னொருத்தனை அடித்தான் நம்மளால் வந்து இன்னொருத்தன் வந்து அடிக்கிறான், என்ன மேட்ச்சா வெறி தன் வெறி ஆயிடுச்சு எனக்கு. கடைசியில் தலைவர் தான் வேறு இந்த பாருங்கள், இப்போ இன்னும் மூணு பேர் அலை உயிரோடு இருக்காங்க, ஒருத்தன் நாக்கில் இருக்கான், அவனை வந்து கைதியை வச்சு இவர் தான் ஆடுவார், வேறு லெவலில் செய்வார். அந்த அங்கே நாக்கில் இருந்தவனை வந்து க்ளோவல் போட்டு காப்பாற்ற பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் அடியை மட்டும் திரும்பி ஏஞ்சவனை அடிச்சு விட்டார், இப்போ ரெண்டு பேர் நாக் ஆகிட்டாங்க. அவன் பாம்பெலாம் போகிறான், டக்கு க்ளோவலை போட்டு கவர் எடுத்துக்கிட்டாரு, வேறு லெவலில் ஆடினார் இவர். அடுத்த இன்னொருத்தன் அந்த இவன் தான், இவனையும் அடிச்சு அமுச்சு விட்ருவாங்க, அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதுக்குள்ள நம்மளை அடிச்சு விட்டு அமுச்சு விட்ருவான். சே கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு ரெண்டு பேர்த்த போட்டுருந்தோம்னாக்க இன்னத்துக்கு போனமே ஜெயிச்சிருக்கலாம், பரவாயில்ல பிரச்சனை இல்லை. அடுத்த அடுத்த மேட்ச் நம்ம தானே அடிச்சு ஜெயிச்சு செம்மையை ஜெயிச்சிருவோம், வேறு லெவலில் ஜெயிப்போம். நம்ம இப்போ மூணு நம்ம மூணு அவங்க மூணு அவங்களுக்கு வெளியாயிடுச்சு போல, தொடர்ந்து நம்ம மூணு மேட்ச் ஆச்சு ஒன்று அவங்களுக்கு ரொம்ப மாதிரி ஆயிடுச்சு போல, அதை வெறுத்து நம்ம அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, நீ என்ன ஆடணும் நாங்கள் அடிச்சு அமுச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நேராக முன்னாடி ஏறிக்கிட்டு இருக்கோம். பாம்பெலாம் பர்ச்சேஸ் பண்ணி அதை கொடுத்து விட்டாச்சு அவங்களுக்கு, நம்ம டீம்மேட்ஸ்க்கு. ஓகே இப்போ நேராக ஆயிடுவோம், க்ளோவில் எதுவும் கையிலே முன்னாடியே வச்சிருப்போம், ஏன்னா சொல்ல முடியாது அப்படின்னு வந்துருவாங்க, அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி சுற்றிட்டுருக்கேன். ஸோ ஓகே பாது எதாவது வராங்க பாருங்கள், பைத்திய வர பயிலுக்கு எதுக்கு அங்கெல்லாம் க்ளோவால் போட்டிருக்காங்கன்னு தெரில. அங்கே வந்து நம்ம காட்டுறாங்க போல, நாங்கள் அங்கே தான் இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம அங்கே டைவர்ட் பண்ணிட்டு வேற எங்கேயும் சுற்றுவாங்க போல. ஸோ ஓகே பார்த்துக்கலாம், நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் ஏறிட்டு இருக்கான், அங்கே பாருங்கள் என்ன கவர் எடுத்து வராங்கன்ட்டு நம்ம ஆளுங்க. சரி ஓகே பாப்பா என்ன நடக்குதுன்னு, அதுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கடா இருக்காங்க எனிமீஸ் எனக்கு மட்டும் கண்டில் தெரிய மாட்டேங்கிறாங்க இல்லடா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன், எல்லாம் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் அந்த சைடு, ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன்னு. ஓகே பார்த்துக்கலாம் விடுங்க, இங்கே ஒரு பையன் ஆளை காணும் பின்னாடி அடிக்கிற டே ஆம்பளை தான் முன்னாடி நடறா, இப்படிலாம் அடிச்சானா கடுப்பாயிரம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நீ என்ன தான் கடுப்பானாலும் ஆகடா நான் அதை அடிச்சுட்டான்டா அப்படின்னு சொல்லி இவனும் அடிக்கிறாம அடிச்சிட்டுருக்கான் பாருங்க. பாம்பெலாம் போட்டுட்டு இருக்கான், எதுக்கு போகிறாங்க என்னது போகிறாங்கன்னே தெரிய மாட்டேது, இத்தனை நம்ம ஆளுங்களும் லாக்கே பண்ணிட்டோம், இந்த நாய் தான் நீ மட்டும் பின்னாடி போய் நானும் வந்து அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி அடிச்சு அடிச்சு கில்லில் எடுத்துட்டேன். செம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க ரெண்டு பேர், நானும் என் ஃப்ரெண்டும் நம்ம டீம்மேட் ஒருத்தர் இருக்கோம், அதே இனிமே டீமில் ரெண்டு பேர் இருக்காங்க, நம்ம என்ன தெரியல அடி வாங்கிட்டு இருக்காங்க திடீர்னு. இங்கே பார்த்தா இங்கே ஒருத்தன் ஹெட் ஷாட்டு வேறு லெவல் ஹெட் ஷாட்டு எம்என் 887 இது ஏன் வரல, அப்படியே அடிச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டாச்சு செம்மையாக மேட்சே பூயா வாங்கி அடிச்சு விட்டாச்சு. ஓகே வேறு லெவலுக்கு கில் ஆனால் இல்லை, அந்த அதனால தான் இந்த மேட்ச் முக்கியமாக போட்டேன், செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச் உங்களுக்கு, நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, கடைசியில் பிளாட்டினம் 4 வந்துட்டோமாச்சு, பிளாட்டினம் 1 வந்துட்டோமா. ஓகே செம்ம, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ கைஸ், பை பை.